சாதி இருக்க வேண்டும் என்ற உணர்வை யாரும் தூண்ட வேண்டியது அல்ல. சாதி இருக்கிறது என்றதுக்கு ஆதாரங்கள் நீங்க ஒவ்வொரு நாளும் செய்தியில பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த சாதிக்காரன் அந்த சாதிக்காரன் வெட்டி விட்டா நானா சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தவன் தானே சொல்றான் இந்த சாதி, ஏன் இந்த சாதிக்காரங்கிற ஒரு மனிதனை ஒரு மனிதன் வெட்டி விட்டான்னு சொல்ல வேண்டியதானே. இதுதான் தானே பேசணும். சாதியை தூண்டக்கூடாது என்றால் இந்த சாதியை சொல்வதால் தானே சாதிய கலவரம் அங்க வருகிறது. ஏன் ஒரு ஒரு தவறு நடக்கும்போது அங்க சாதியம் முன்னெடுத்தப்படுகிறது? ஒரு பிளட் டொனேஷன் நடக்கும்போது இந்த சாதிக்காரர் இந்த சாதிக்காரர் ரத்தம் கொடுத்தாருன்னு எவனா பேசுறானா? சாதிக்காரன் இந்த சாதிக்காரை காப்பாத்தினாலே யாரா பேசுறானா? நடந்து கொண்டுதானே இருக்கிறது. தவறுகள் நடக்கும்போது சாதியை முன்னிறுத்தி விட்டு சாதியே தவறானதுன்னு பேசுறது முட்டாள்தனம். இதுதான் புரியுது. சாதி என்பது இந்த சாதினே நம்ம இந்த பதத்தை பேச தமிழ் தேசியத்துக்கு சாதியம் என்பது பதத்தில் நம்ம பேசக்கூடாது. ஏன்னா சாதி என்பது பிற்காலத்தில் தோன்றிய ஒரு தவறான பதம். அந்த பதத்தில் பேச குடி குலம் என்பதுதான் தமிழர்களுடைய உண்மையான பதம். குடி குலம், குடி குலம் என்பது ஒருவன் தன்னுடைய வரலாற்றை தக்க வைத்துக் கொள்வது, தன்னுடைய மரபு என்ன என்பதை அறிவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். தன்னுடைய வரலாறு, இப்போ என்னுடைய வரலாறுனா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் நான் போக முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனால் என்னோட தாத்தன் பாட்டையும் பூட்டையும் வரைக்கும் நான் போயிடுறேன்னு வைங்களேன். அதற்கு முன்பு நான் போனோம்னா என்னுடைய தலைமுறைக்கு மேலே இன்னைக்கு யாரும் என்னன்னு தெரியல. ஆமாம், அப்ப குடி அடையாளம் மட்டும்தான் என்னுடைய வரலாறை என்னுடைய ஆதி மூலத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும். பயர் என்று ஒரு தன்னை ஒருத்தர் அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்றால் அவர் முதல் முதல் தோன்றிய மனித குடியில் மலையில் தோன்றிய மாந்தன் என்பது அங்க விளக்கமாகிறது. ஒருவர் தன்னை தேவேந்திர குல மல்லர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்றால் முதல் முதல் விவசாய மரபாக திரிந்து வந்த மக்கள் என்பதை அவர்கள் தக்க வைத்துக் கொள்கின்றிருக்கிறார்கள். இதுதான் வரலாறு. ஒரு சமூகம் என்பது வரலாற்றை வன்னியர்கள் என்று சொன்னால் அவர்கள் முதல் முதலில் தோன்றிய அந்த வன்னி பகுதியில் தோன்றிய மக்கள் என்ற ஒரு அடையாளத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வணிகத்திற்காக வன்னி, வன்னி என்பது வன்னி காடுகள், அந்த காட்டு பகுதியில் வாழ்ந்த கவுண்டர், இப்ப கவுண்டர் என்று அவர்கள் அழைத்துக் கொள்வார்கள். காட்டை அழித்து நகராக மாற்றிய மக்கள் அங்கே அதிலேயே விவசாயம் செய்தவர்கள் பள்ளி என்றும் இது எல்லாமே வரலாறு. தமிழருடைய வரலாறை தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த குடி. இதில் ஏற்ற தாழ்வு என்பது தமிழர்களால் பார்க்கப்படவில்லை. அது தமிழ்நாட்டில் பிற மொழியாளர்களுடைய படையெடுப்புக்கு பின்பு தமிழர்கள் நில உடைமை சமூகங்கள் பொருளாதார ரீதியாக வீழ்த்தப்பட்ட பின்பு கீழான நிலையை அடைந்த பின்பு பொருளாதார ரீதியாக வீழ்த்தி எப்படி அடைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தமிழர் மரபில் ஒரு பறையரும் பல்லரும் நிலமுடைய சமூகமாக இருந்தார்கள். இதற்கு சான்றுன்னு ரொம்ப எல்லாம் முன்னாடி போத்தவில்லை. ராஜராஜ சோழன் காலகட்டத்திலே 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு இருக்கு, சோழர்களுடைய கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டில் பல்லர்களுக்கு என்று நிலங்கள் இருந்திருக்கிறது, அவர்கள் நிலவுடைமையாளர்களாக இருந்திருக்கார்கள். பறையர்களுக்கு நிலங்கள் இருந்திருக்கிறது, நிலவுடைமையாளர்களாக இருந்திருக்கிறாங்க. 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு வரையிலும் நிலவுடைமை சமூகமாகத்தான் இவர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள். நிலவுடைமை சமூகம்னா இவங்க அரசனுக்கு வரி கட்டுவாங்க. 100 மூட்டை விவசாயம் வருதுன்னா அதுல 2 மூட்டையை வந்து இல்லை 10 மூட்டையை வந்து அரசனுக்கு வரி, இருக்கிற 90 மூட்டை என்கிட்ட இருக்கும். என்கிட்ட இருக்கும்போது வியாபாரியும் வணிகர்களும் என்கிட்ட வந்து டீல் பேசுவான். டீல் பேசும்போது சரிக்கு சமம் நான். இப்படிதான் இருந்துச்சு. இந்த முறையில வந்து ஏற்றத்தாழ்வு வரல. ஆனா பிற்காலத்தில் விஜயநகர பேரரசு என்று வடக்கில் இருந்து வடுகர்களால் பிராமணர்களுடைய தூண்டுதலால், நீங்க கவனிக்கணும், விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர்கள் பிராமணர்கள். பிராமணர்களுடைய தூண்டுதலால் வடுகர்கள் என்ற காட்டில் வாழ்ந்த மக்கள் படையெடுத்து தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது தவறான ஒரு நரமுறையை கொண்டு வராங்க. என்னன்னா நிலங்கள் எல்லாம் அரசனுக்குரியதுன்னு ஆயிப்போச்சு. எனக்கு வாழ்றதுக்கு எவ்வளோ, இப்போ நான் அதுக்கு முன்பு 10 மூட்டை தான் வரி கட்டி கொண்டிருந்தேன், எனக்கு வாழ்றதுக்கு இப்போ 2 மூட்டை போதும்னு சொல்லி 2 மூட்டையை கொடுத்து விட்டு மிச்சம் இருக்கிற அத்தனை மூட்டையும் அரசனிடம் ஒப்படைத்து விட வேண்டும். அடுத்து வணிகர்கள் எல்லாம் அரசனிடம் தான் சென்றார்கள். நான் வெறும் அடிமையாக கூலியாக மாற்றப்பட்டு விட்டேன், சோத்துக்காக வேலை செய்கிறோன்னா. அப்போ இந்த நிலவுடைமை நிலங்களை பிடுங்கப்பட்ட பின்புதான் தமிழர்கள் ஒரு சில சமூகங்கள் பொருளாதார வீழ்ச்சியை அடைகிறது. அந்த பொருளாதார வீழ்ச்சி அடையும் பொழுது தானாகவே உங்களுக்கே தெரியும் பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் மதிப்பும் மரியாதையும் மனிதன் கொடுத்து கொண்டிருக்கிறான். பொருளால் வீழ்த்தப்பட்ட அந்த சமூகங்கள் தொடர்ந்து அந்த அவலங்களை ஏற்படும் பொழுது அவர்கள் திரும்பி பேசுறதுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு தொடர்ந்து இது நடந்து கொண்டிருக்கிறது. இது நடந்து 500 ஆண்டு காலத்தில் தமிழ் சமூகங்கள் ஒரு சில சமூகங்கள் கீழ்நிலையிலும் ஒரு சில சமூகங்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையிலும் இருந்ததால் இது சாதிய பாகுபாடாக இன்னைக்கு கருதப்படுது. அப்ப அடிப்படையில் தமிழர்கள் வந்து குடி வகுவா அதுல எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது, கிடையாது. வெறும் தொழில் அடிப்படையில் தான் இதெல்லாம் உருவாச்சு. சரி, தொழில் அடிப்படையில் உருவானதுல தொழில் மாற்றங்கள் அடைந்த பிறகு இன்னும் அதை நம்ம பிடிச்சிட்டு இருக்கணுமா? இது உங்களை வரலாறை தக்க வைத்துக் கொள்வது. நீங்க தொழில் மாற்றம் அப்ப நீ யார் என்பது அறியவதற்கு நீ வந்து உன்னுடைய குடி என்னவென்று உன்னுடைய என்ன குலம் என்று தெரிவதற்காக உனக்கு வந்து அந்த அடையாளம் தேவை. தமிழன் என்ற பெருமை வேண்டும் என்றால் உன்னோட குடியாவது உன் குலம் யாது என்பது அறிவிக்க வேண்டும். அதை தவிர்க்க வைத்தவர்கள் திராவிடர்கள். அதையும் வந்து என்னமோ இவர்களுடைய தத்துவத்தின் கருத்தியலாலும் இவர்களுடைய பிரச்சாரத்தினாலும் அவர்கள் தடுக்கல. ஒரே ஒரு சட்டத்தை போட்டாங்க, தமிழ்நாட்டில் இந்த சாதி பெயர்களை இந்த குடிப்பெயர்களை கொண்டவர்கள் வந்து பதிவு செஞ்சிருந்தா தன் பெயரோட இந்த குடிப்பெயரை வந்து அரசாங்கத்தில் பதிவு செய்தால் அவர்களுக்கு அரசாங்க வேலை இல்லைன்னு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி விட்டார் கலைஞர். சரி, அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அந்த குடிப்பெயர்களை போடுவ பழக்கத்தை மாத்திட்டு வராங்க. அப்ப இது வந்து ஒண்ணு அவர்களுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு தமிழர்களை மாத்தினாங்கன்னா அதுவும் கிடையாது. இது ஒரு வேற வழி இல்லாம தமிழர்களை மாற்ற அரசாட்சி அவர்கிட்ட இருந்ததனால் அவர்களால் ஏற்க முடிந்த ஒரு இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு இதை செய்து இன்னைக்கு இந்த இதை செஞ்சதுனால தான் தமிழர் யார் என்று அவர்களால் வெளிப்படையாக கேட்க முடிகிறது.